வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வரும், நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு, எங்க அப்பா இருக்காரு, நாராயண் இருக்காரு, அவர் சக்தியில நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி நல்லா சில பேர் சொல்லுவாங்க, தேங்காய் ஒன்று பொம்மை வேணும், பொம்மை பண்ணுவாங்க, மாவுளை பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க, தேங்காய் ஒன்று கோழி என்னென்னமோ பண்ணுவாங்க. நமக்கு இருந்து நாமத்திலே எல்லாமே சரியாயிரும். சில மக்களுக்கு நான் கை வலி கால் வலி இடு பண்ணி வராங்க, நான் சரி பண்ணுற போது என்னை தாக்கத்தான் செய்யும். நான் அவங்க எடுத்தால் தான் அந்த கர்மவனை என்கிட்ட வரும், அவங்க நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு கொஞ்சமாக பொறுமையாக அந்த கர்மவனையும் எங்கள் அப்பா எடுத்து விட்டுருவார். ஆமாம், கொட்டாய் வரும், கொட்டாய் வரும், சில தடவை ஏப்பம் வரும், சாமின்னு வாங்க. எனக்கே சில ஏப்பம் விட்டாங்க, சில பிரச்சனையில தீர்த்து கொடுத்துருவேன். சாலல்காரும் போட்டிருக்காரு, இது வரைக்கும் பேண்டை மட்டும் மாட்டி வந்துடுறாங்க. ஆனா பேண்டை சுட்ட முடியாம, நான் தேய்க்க முடியாம சில பேர் அனுப்பிச்சு விட்டுறேன். அதனால தயவு செய்து பேண்டை மாட்டிட்டு வேற வரவங்க வேஷ்டி கட்டி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். போடாமையும் போயிருக்காங்க, அதை பத்தி கேள்விப்பட காசுக்காக ஆசைப்படல. மக்களுக்கு சேவை, மக்கள் நல்லா இருக்கணும். ஒரு கதவு இல்லைன்னா ஒரு கதவு எனக்கு தருவாங்க. நான் 25 வருஷமா, இப்ப 20 வருஷமா அந்த வீட்டுல வாடகை வீட்டுல வச்சு பண்றேன். காசு சம்பாரிச்சா எவ்வளவு சம்பாரிச்சுக்கலாம், காசு காசைப்படல. நான் கஷ்டப்பட்டு அடிப்படையில வந்து கஷ்டப்பட்டு வந்ததுனால மக்களுக்கு இப்ப அந்த அடிப்படையில இருந்து மக்களுக்கு பண்றேன். சில மக்கள் பசியோட வருவாங்க, சாடாம வருவாங்க, போனா நமக்கு கஷ்டம் தீருமானு வருவாங்க. அந்த கஷ்டத்தை அதுட்டு வர மக்களை வகரார சோரை போட்டு வகரார பிரச்சனையை தீர்த்து கொடுத்து சந்தோஷப்படுத்தி விடணும்னு எனக்கு ஒரு குறிக்கோள். ஏன்னா கஷ்டப்பட்டேன், அந்த கஷ்டப்பட்டேன். நான் டவுசருக்கு 2 ரூபாய்க்கு நானே வாங்கி போட்டேன், 1 ரூபாய்க்கு 50 பைசா பழைய டவுஸ் வாங்கி போட்டேன். என்ன மாதிரி மக்கள் வரக்கூடாதுக்காக, மக்களை வாழ வைக்கணும், சந்தோஷப்படுத்துக்காக நான் மக்களுக்காக போராடுறேன். இப்போ அதை சொல்ல மாட்டேன், என்ன வந்து தர்மம் பண்றத கணக்கு வைக்க மாட்டேயா, அதை வைக்கவே மாட்டேன். வாங்குவேன் இல்லைன்னா கடை வாங்க பண்றேன். வர்ற மக்களுக்கு நான் பசி அமர்த்தணும், மக்களுக்கு செய்யணும். வீட்டு வாடகை கரண்ட் பில் கட்டணும், வீட்டு வாடகையும் தரணும், செய்யணும். நான் மக்கள் தராங்க, செயல தரையில போன வாரத்துல விருதுநகர் இருந்து வந்தாங்க, 25 ரூபா போட்டு போனாங்க. 20 வருஷம் வரைக்கும் 25 ரூபா போட்டு போனாங்க, ரொம்ப கூட போடல. நான் யாரையும் கேசுகள்ல இருந்தா கொடுக்குமா இல்ல போக முடியல, அவங்க கரும போட விடாது. அவங்கள நாங்களை கடலை தாண்டி இருக்கிறவங்க போன்ல கொஞ்சம் சரி பண்ணி தருவேன். ஆனா இங்கிட்ட நம்ம உள்ளுக்குள்ள பண்ண மாட்டேன், ஏன்னா கடலத்து ஃபாரின்ல இருக்காங்க, அங்க இருக்காங்க கூட ஒரு ஃபாரின் கால்பட போறேன் பாருங்க, போன்ல கொஞ்சம் சரி பண்ணி தருவேன். ஆனா இங்கிட்டு வரவங்க எல்லாம் இங்க வந்தா தான் சரி பண்ணி தர முடியும். ஐயா, இங்க ஏழை வந்தாலும் சரி பணக்கார வந்தாலும் ஒரே இதா என்னுடைய கடன் மாற மாட்டேயா. 1 லட்ச ரூபா போட்டாலும் அந்த வைத்தியம் தான், அந்த சாப்பாடு தான். 10 ரூபா போட்டாலும் அந்த சாப்பாடு, அந்த வைத்தியம் தான். காசு போடாம வந்தாலும் அந்த சாப்பாடு, அந்த வைத்தியம் தான். நான் மாற மாட்டேன், காசுக்காக மாற மாட்டேன், மக்களுக்காக மாறி மக்கள் சேவை பண்ணுவேன், என்னுடைய கடமை அதான். ஆமா, எனக்கு மக்கள் நல்லா இருக்கணும். சில பேர் என்ன வீட்டை சாப்பிட்டு வந்தேன்னு வாங்க, சில பேர் என்ன வேணான்னு வாங்க. அது அவங்க மனசுக்குள்ள என்ன சாப்பிடு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சாப்பிடுறதுக்கு, அதனால சாப்பிட மாட்டேன்னு வாங்க. சாப்பிடலாம் பரவாயில்லாம உட்காரமா சொல்லிட்டு அவங்க சாப்பிடுவேன், திரும்ப திடுவேன். உங்களை சாப்பிட்டா தான் நான் வைத்தியம் பண்ணுவேன், உங்க நிலைமையில சாப்பாடு ஆக்குறேன், நீ சாப்பிடல வைத்தியம் பண்ண மாட்டே, உட்கார மாட்டுவேன். அது போய் சாப்பிட்டு வந்துருவாங்க, நான் அனுப்பிச்சிருவேன். ஏன்னா அவங்க வந்தவங்களை பட்டினி அனுப்புற எனக்கு பிடிக்காது. ஐயா, சுகர் பிபி இருக்குது, நான் மத்த கொஞ்சம் கடைபிடிக்கணும், சாப்பிடுற பொருளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். எடுத்துருவியா, இதுக்கு நான் சொல்றது என்ன, சாப்பாடு டாக்டர் சொல்றாரு பிபி இருந்தா இந்த மாதிரி குறைய, இதை சாப்பிடாதீங்க சாப்பிடுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதை குறைச்சிட்டு இந்த நாமத்தை போட்டா பிபியும் குறையும், சுகரும் கண்ட்ரோல் வச்சுக்கலாம். அது நம்ம கிட்ட தான் மனுஷன் தான். எனக்கு பிபி வந்து சுகர் வந்து 200 இருந்துச்சு, 1 மாசம் மாத்திரை சாப்பிட்டேன், போட வச்சு கொடுத்தாரு. 2 நாள் போட்டேன் மாத்திரை, போட்டேனே வாமிட் வந்துச்சு. மாத்திரை கொண்டு போய் மெடிக்கல்ல கொடுத்துட்டு வச்சுக்க வேணான்னு 1 வாரம் கழிச்சு போனேன், 4 மாதிரி கொண்டு வந்து சுகரை சாப்பிட்ற பொருள் அவார்டு போனாவே நம்ம உடம்ப நம்மளே பாதுகாப்பு பண்ணிக்கலாம். மக்களை நம்ம உயிர் போட்டா மக்களை எப்படி காந்து நம்ம பண்றது அப்படி ஒரு கொஞ்சம் அதுதான் உயிருக்காக நான் பாக்கல. எத்தனை குடும்பங்கள் வந்து கை வழி காலு வழி அவசப்படுறாங்க, சேவையில கொடுத்த மாதிரி பைத்தியம் பிடிச்சி எல்லாம் திருறாங்க. இவங்களை நம்ம எப்படியாவது நம்ம உயிர் கொடுத்தாருன்னா நம்ம மக்களை காவந்தம் பண்ணி தரணும் ஐயாட்ட வேணுன்னு. ஆனா 4 ட்ரிப் ஆட்டோட வந்தது, 4 ட்ரிப்பையும் வந்து ராஜி வெட்டிஸ்ல நான் போட்டு இந்த மாதிரி உடம்பு உள்ள வராதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அவரு எனக்கு எந்த ஊட்டி விசாரணைக்காரரும் தரமாட்டாங்க, எனக்கு அவரு எனக்கு உதவி பண்ணாரு. ஆட்டோட ஆபரேஷன் பண்ணதுக்கு அவரு கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணார், ராஜி வெட்டிஸ் உதவி பண்ணாரு. இன்னைக்கு நான் செத்துருவேன் செஞ்சுட்டு 4 ட்ரிப் ஆட்டோட வந்து போடச்சுக்கலாம். மக்கள் பண்ற வாழ்த்துலயும் மக்கள் நான் பண்ற மக்கள் தர்மம் தான் எனக்கு இந்த வரைக்கும் நின்று மக்களுக்கு சேவை பண்ணி தர்றேன்.
நான் வளசரவாக்கத்திலேருந்து வரேன். நிறைய மக்களுக்கு சேவை பண்ணி தான் மேலே வந்த ஒரு 800 பேர்கிட்ட மகளிர் குழு வச்சிட்ருக்கேன். சேவைன்றது எல்லாரும் விரும்பி செய்வாங்க, அதுவே ஒரு கொள்கையாக வச்சு வாழ்ந்துட்டுருக்கேன். இங்கே வந்து நான் நிறைய விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல போய் பார்ப்பேன். பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கிட்ட மேல் வேஷம்ன்ட்டு ஒன்று இருக்கும், உள் வேஷம்னு ஒன்று இருக்கும், அதை நான் சொல்ல விரும்பலை. ஸோ உண்மையான்றவங்க நான் நிறைய பேர் என் வயசுக்கு நான் பார்த்தது இல்லை. இங்கே ஐயா கோயில்னு ஃபர்ஸ்ட் நாள் ஒரு வாட்டி வந்தேன், என்னதான் பண்றாருன்னு பார்க்கலான்னு வந்தேன். அப்புறம் நம்பிக்கை இல்லாத ஒரு அறக்குறையா மனசாக தான் போனேன். எந்த ஒரு விஷயமே சீக்கிரம் நான் நம்ப மாட்டேன், ரொம்ப அழுத்தமாக யோசிச்சு யோசிச்சு பார்ப்பேன். ரெண்டாவது வாட்டி வந்தேன், மூணாவது வாரம் வந்தேன், இப்படியே இது வந்து ஒரு ரெண்டு மாசமா வந்துட்டு இருக்கேன். மனுஷன்னா ஐயா மட்டும்தான் ஒரு மனுஷனா தோணுது. யாரும் இதை கோச்சிக்க தேவையில்ல இதை கேட்டுட்டு. ஏன்னா உண்மையா வாழ்ற மனுஷன் யாருன்னா நம்ம ஐயப்பனுடைய ஐயா தான் சொல்லலாம். மக்கள் சேவையும் மனசாட்சியோட சேவை பண்றாரு. நிறைய பேர் ஒரு சின்ன தலைவலினா கூட லீவ் விட்டுருவாங்க. ஸோ ஒரு உடம்பு சரியில்லைனா கூட அடுத்த வாரம் மக்களை பார்த்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு கையை கொஞ்சம் ஒரு அவரு மக்களுக்கு செய்யற சேவையினால சில பிரச்சனைனால ஐயாவுக்கு வந்து கை கொஞ்சம் பாதிப்பா இருக்கு. அந்த பாதிப்புலயும் அந்த கை கட்டு நானே ஐயா கூட இருந்து சொல்லியிருக்கேன், ஐயா நீங்க கை இந்த மாதிரி இருக்கு, மக்களுக்காக நீங்க ஒரு ஒரு வாரம் விடுங்கம்மா, எனக்கு கை முக்கியம் இல்லை, என் உடம்பு முக்கியம் இல்லை, எனக்கு மக்கள் தான் முக்கியம், மக்களுடைய சேவை தான் முக்கியம், ஒரு நாளும் நான் செய்யற சேவை நிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஐயா இதோட மூணாவது வாரம் நினைக்கிறேன், மூணாவது வாரம் அந்த கையை வச்சுட்டே மக்களுக்கு செய்யறாரு. அதுவே வந்து எனக்கு எப்படி சொல்றதுனே தெரியல. இந்த மாதிரி மனிதரை என்னுடைய வயசுல நான் பார்த்தது இல்லை, இனிமே பார்ப்போமான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு சத்தியமா கிடையாது. இது ஒரு ஆணித்தனமா சொல்றேன். நிறைய பேர் உள் ஒரு வேஷம் வெளியில ஒரு வேஷம் போடுறவங்கள பார்த்துட்டு தான் இந்த ஜென்ரேஷனை நம்ம நடந்துட்டு போறோம். ஆனா முழுக்க 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 உண்மையானவருன்னா ஐயா மட்டும்தான். எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தது. படுத்தா கட்டில் ஆடும், இது யாரோ பொம்மை போற மாதிரி பால் போயிட்டு வரோம், அது மாதிரி எல்லாம் இருந்தது. ஐயா கிட்ட வந்தேன் நானு, ஐயா எல்லாமே பார்த்து இப்போ சரி பண்ணி என்னை உட்கார வச்சிருக்க, ஒரு ஆளா உட்கார வச்சிருக்காரு. சாப்பாடு வந்து இங்க போய் நிற்கும், அது எல்லாம் இல்லாத மாதிரி எல்லாம் பண்ணி நல்லா வச்சிருக்காரு. நான் இதான் புதுசு, நான் ஸ்ரீபுரம்லேருந்து வரேன். இதான் ரெண்டாவது வாட்டி வரேன் நானு. ஒரு வாட்டி வந்தது எனக்கு ஒரு பரவாயில்ல. ஐயா பத்தி நமக்கு ரொம்ப தெரியாது. திடீர்னு ஒரு நண்பர் சொன்னாங்க, அந்த நம்பர் மூலியமா இப்போ வந்தேன். அவர் நல்லதனமாக சொன்னார், என்கிட்ட சொன்னவர் போனால் எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்லா பண்ணி தருவார். அந்த போன வாட்டி வந்ததுக்கு இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதான் மறுபடியும் இந்த வாரம் வர சொல்லிட்டுக்காரு. ஸோ அதை பற்றி நான் தெரிஞ்சுன்னு வரலான்னு வந்திருக்கேன். என் பேர் கமலாக்கண்ணன், நான் எஞ்சா வந்து வரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்தோம். இப்போ வந்துட்டு இப்போ எல்லாமே ஐயாவோட இதில் நல்லா இருக்கும், நல்லாவும் இருக்கிறோம் எல்லாமே. நாங்கள் இன்னும் நல்லாவும் இருப்போம். ஐயா இந்த மாதிரி சேவை பண்றது பெரும் சேவை தான். இது மாதிரி யாரும் பண்ணவும் மாட்டாங்க. மக்களுக்கு வர மக்களுக்கு மக்களுக்கு அன்னதானம் பண்றது எல்லாமே நல்ல ஒரு விஷயம் தான், நல்ல செயல் தான். இது மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. பேர் ஜெகநாதன், நான் ஐயா கோயிலுக்கு ஒரு 5 முன்னால வந்துட்டு இருக்கேன். எங்க ஒய்ஃப் உடம்பு சரியாம வந்தேன். இங்க வந்து எங்க ஒய்ஃப் இப்ப நல்லா இருக்காங்க, நானும் நல்லா இருக்கும், ஃபேமிலி சந்தோஷமா இருக்கும். கழிவு கடல் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லலாம். நாங்கள் கேக்கே நகர்லேருந்து வரேங்க. ஃபஸ்ட்டு என் பையன் கொஞ்சம் உடம்பு முடியலன்னு கூப்பிட்டு வந்தேன். ஆனால் அங்கே வந்த பிறகு தான் தெரிஞ்சுது எனக்கு தான் கொஞ்சம் ஏதோ ஒன்று இருக்குது போல, அது இன்னும் வெளியே வரல. ஐயா தான் எடுத்து விடுவேன் வாங்க அப்படின்னாரு, அதனால வந்துட்டுருக்கேன். நல்லா ஐயா வந்து இங்கே வந்து நிறைய பேரை பார்க்குறேன். வந்த உடனே சிலவங்களுக்கெல்லாம் உடனே உடனே எடுத்து விட்டு நல்ல குணமாகி நல்ல ஒரு சந்தோஷமாக போகிறாங்க. அது நல்லா தெரியுது, திருப்தியாக இருக்குது. நல்லா அன்ன தர்மம் பண்ணுறாங்க. அன்ன தர்மம் கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, அதுதான் முக்கியம். ஒரு தர்மம் பண்றதுல வந்து நீங்க போதும் அப்படிங்கறது இல்லாம போதுங்கிற அளவுக்கு நீங்க நல்லா சாப்பிட்டு நல்லா இதுவா போங்க அப்படின்னு நிறைவா பண்றாரு. எல்லாமே ஒரு நல்ல இதுவா பண்றாருங்க. கோயிலுக்கெல்லாம் போனா சில சீய தீய சக்தி இருந்துச்சுன்னா வெளியில் நின்றுக்கிறோம். உள்ள போய் கோயில போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு வெளியே வந்தோன்னா அப்படியே ஒட்டிக்கிறோம், அட்டை பூச்சி மாதிரி ஒட்டிக்கிறோம். ஆனா கோயிலுக்குள்ள போனா நான் சில கோயிலுக்குள்ள போனா நான் தான் அம்மனுக்கு மேலே ஆடுவாங்க. ஆனால் பேய் ஆடுது ஏவல் ஆடுதுன்னு சில மக்களுக்கு தெரியாது. அது நமக்கு தான் தெரியும் என்ன ஆடுது. இப்போ பார்த்தீங்களா அம்மனு கருமாரியமா நாகாத்தான் சொல்லிச்சு. இப்போ ஏவலே இருந்துச்சு அந்த மகமேல. இப்போ பிடிச்சிட்டு இல்லை பார்த்தீங்களா? வெப் நியூஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.